السلام عليكم ورحمة الله وبركاته. புனித மாதங்கள் என்றால் என்ன؟ இஸ்லாத்தில் அதன் மகிமை என்ன؟ அல்லாஹ் மாதங்களை படைத்து அவற்றில் தான் விரும்பியவற்றிற்கு சிறப்புகளையும் மகிமையையும் கொடுத்தான். அவற்றில் மேன்மைப்படுத்திய நான்கு மாதங்களை தேர்ந்தெடுத்தான். அவை ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா மற்றும் முஹர்ரம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இம்மாதங்களில் பாவமும் பாரதூரமானது, நல்லமல்களும் கூலியில் பெரியது. மேலும் ரஜப் மாதம் இந்த மாதங்களில் ஒன்று. இதில் முஸ்லீம்கள் பாவங்களில் ஈடுபடுவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் அதில் நல்லறன்களை கூட்ட வேண்டும். இம்மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பலர் செய்யும் தவறுகள் உள்ளன. உதாரணமாக, ரகாயிப் தொழுகை என்ற ஒரு தொழுகையை விசேஷமாக நிறைவேற்றுவது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா கூறினார்கள், இது ஒரு வெறுக்கத்தக்க, மிகவும் கண்டிக்கத்தக்க பிதாத்தாகும். அதேபோன்று இம்மாதத்தில் 27வது தினத்தில் விசேஷமாக நோன்பு நோற்பது, மேராஜ் இரவு என்று கூறி அதன் இரவை கொண்டாடுவது ஆகியவற்றை குறிப்பிடலாம். அல் ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி கூறினார்கள், குறிப்பாக இந்த நாள் நோன்பு நோற்பது அல்லது குறித்த இரவு வணக்கம் என்றோ எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் அறிவிக்கப்படவில்லை. ஒரு முஸ்லீம் மார்க்க வரையறைக்குட்பட்டு இறைவனை வணங்கி முறைகேடுகள் பிதாத்துக்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இது எனது நேரான பாதை, எனவே இதை பின்பற்றுங்கள், மற்ற பாதைகளை பின்பற்றாதீர்கள், ஏனென்றால் அவை உங்களை அவனுடைய பாதையிலிருந்து பிரித்துவிடும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.